பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டில் இனிக்கும் இலக்கணம் என்னும் தலைப்பில் அமைந்த நால் வகை பொருத்தங்கள் அப்படின்ற தலைப்பில் திணைப்பால் இது ரெண்டையும் பற்றி நாம் இதற்கு முன்னாடி இருந்த காணொலியில் பார்த்தோம். இந்த காணொலியில் எண் இடம் இது ரெண்டு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ எண் பாகுபாடு, எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, எண் அப்படின்றது ஒருமை பன்மை, இதை தான் நம்ம வந்து இலக்கணத்தில் எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒருமை அப்படின்னா சிங்குலர், பன்மை அப்படின்றது ஃப்ளூரல். அப்போது ஒருமைக்கும் பன்மைக்கும் உள்ள வேறுபாடு எங்கே எதை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். இக்கால தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. இப்போது இக்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உயர்திணை பன்மை பெயர்கள் எல்லாம் எங்கே பயன்படுத்தப்படுகிறாங்க அப்படின்னா பன்மை விகுதியில் பயன்படுத்த பண்ணுறாங்க. அதாவது விகுதி பெயர், விகுதி எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லினுடைய கடைசியில் வர்றது தான் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஒரு சொல்லுன்னு எடுத்துட்டோம்னா கடைசி எழுத்து விகுதி. அதே நேரத்தில் ஒரு ஒரு சொற்றொடர் எடுத்தோம்னா கடைசியில் வந்து எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா விகுதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அப்போது இதுக்கு வந்து நம்ம சான்றாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இரண்டு மனிதர்கள், இரண்டு மனிதர்கள் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் அப்படின்றது விகுதியில் வரக்கூடிய உயர்திணை பெயர். அப்போ உயர்திணை பன்மை பெயரை கொண்டு முடிந்திருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயர்திணை பன்மை விகுதி பெற்று வருகிறது அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை. உயர்திணை பன்மை பெயர் பன்மை விகுதி பெறுகிறது, ஆனால் அக்ரிணை பன்மை பெயர் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சான்றாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 தேங்காய். இப்போ நம்ம வந்து அங்கே இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொன்னோம், ஆனால் இங்கே 10 தேங்காய்கள் அப்படின்னு சொல்லாமல் 10 தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அக்ரிணையில் பன்மை விகுதி கட்டாயம் இல்லை, அக்ரிணையில் நாம் வந்து பன்மையை சேர்த்து சொல்லாமலும் சொல்லலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது, இக்கால தமிழில் அக்ரிணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை. இக்கால தமிழில் அக்ரிணைக்குன்னு சொல்லிட்டு பன்மை வினைமுற்றுகள் எதுவும் இல்லை. அப்போ அக்ரிணையில் பன்மைக்கு நாம் என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா விழுந்தன அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, பன்மையில் வரும்போது விழுந்தனன்னு சொல்லுவோம், ஒருமையில் வரும்போது விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சான்று ஒன்று பார்க்கலாம். ஒரு மரம் விழுந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மரம் விழுந்தாலும் விழுந்ததுன்னு தான் சொல்கிறோம், 10 மரம் விழுந்தாலும் விழுந்ததுன்னு தான் சொல்கிறோம். இதே வந்து மரங்கள் அப்படின்னு வரும்போது தான் நம்ம விழுந்தன அப்படின்றத பயன்படுத்துவோம் இல்லைங்களா. இது வந்து இக்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். இப்போ தற்கால தமிழில் அதிகமாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு அப்படின்றதுல எப்படியெல்லாம் குழப்பம் ஏற்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக நூலகம் உள்ளது அப்படின்றது வரணும். போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். அப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளதுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது, ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். அப்போ இந்த ஒவ்வொரு அப்படின்றது ஒருமை என்ற பொருளை தருகிறது. அங்கே வீடுகளிலும் அப்படின்னு சொல்லும்போது பல பன்மையை குறிக்கிறது. அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின் தான் சொல்லணும். வீடுகளிலும் அப்படின்றது பன்மையாக போயிடுது. அப்போ ஒவ்வொருன்றதே என்ன பொருள் நமக்கு அப்படின்னா ஒருமை அப்படின்ற பொருள். அதனால் இதில் ஏற்படும் குழப்பங்களை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இடப்பாகுபாடு. இடம் அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூன்று தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து இங்கே வந்து இடத்தை வந்து மூ வகையாக பிரிச்சிருக்காங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்ன? தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலைனா தனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள குறிக்கிறது முன்னிலை. படர்க்கை அப்படின்னு சொன்னால் தன்மை முன்னிலை ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் இல்லாத வேறொருத்தரை குறிப்பது தான் என்ன அப்படின்னா படர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போது பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. பெயர் சொற்களில் இடம் வந்து வெளிப்படாது. இப்போ வந்து
இடம் வெளிப்படாதுன்னா இப்போ வந்து கண்ணகி அப்படின்னு சொல்கிறோம். கண்ணகி அப்படின்னும் போது அது ஒரு பெயர் சொல், அது வந்து அது தன்னை குறிக்குதா முன்னிலையில் குறிக்குதா படற்கையில் குறிக்குதா அப்படின்றது தெரியாது, சரிங்களா? அப்போ அதுதான் வந்து பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவன், அவள், அவர், அது, அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினை முற்றுகளிலுமே வெளிப்படும். அப்போ இந்த இடப்பாகுபாடு எங்கே வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிலீடு பெயர்களிலும் வினை முற்றுகளிலும் வெளிப்படும். இப்போ பதிலீடு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ பதிலீடு பெயர்கள் அப்படின்னு சொன்னால் மணிகண்டன் ஓடினான், இது ஒரு சொற்றொடர். இதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன எழுதுறோன்னா மணிகண்டன் ஓடினான், அவன் ஓடியதால் கீழே விழுந்தான். இப்போ இதில் மணிகண்டன் ஓடினான் அப்படின்னும் போது ஒரு மாணவன் ஓடிட்டான், ஒரு மாணவன் ஓடினான். இப்போ அவன் ஓடியதால் கீழே விழுந்தான். அப்போ அங்கே அவன் அப்படின்றது இங்கே யாரை குறிக்கிறது? மணிகண்டனை குறிக்கிறது. அப்போது மணிகண்டன் ஓடினான், அவன் ஓடியதால் கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டனுக்கு பதிலாக அவன் அப்படின்ற சொல்ல நாம் அங்கே பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக அதை குறிப்பிடக்கூடிய சொல்லை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் பதிலீடு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பதிலீடு பெயர்கள் அவன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவன் அப்படின்னும் போது தூரத்தில் இருக்கிறவனை தான் காட்டுது, முன்னாடி இருக்கிறவனையும் சொல்ல போகிறதில்ல, தன்னையும் குறிக்கிறது இல்லை. அதனால் அவன் அப்படின்னு சொல்லும்போது இங்கு அது வந்து படற்கை அப்படின்ற ஒரு இடத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது பதிலீடு பெயர்களிலும் இடம் வெளிப்படுகிறது. அடுத்து வினை முற்றுகளிலும் வெளிப்படுகிறது. இப்போ வினை முற்றுகளில் எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓடினான், கண்ணன் ஓடினான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்ணன் ஓடினான் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கேயோ ஓடினான், அதனால் அதுவும் என்னது? படற்கை. அப்போ வந்து வினை முற்றுகளிலும் பதிலீடு பெயர்களிலும் இடப்பாகுபாடானது வெளிப்படும். அப்போ பேசுபவன், முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் முறையே தன்மை, முன்னிலை, படற்கை என அழைக்கப்படுகிறது. அப்போது தன்மை, முன்னிலை, படற்கை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. இது நல்லா கவனிக்கணும். தமிழில் தன்மைனா தன்னை குறிப்பது, முன்னிலைனா முன்னாடி இருப்பவரை குறிப்பது. இந்த தன்மையிலையும் முன்னிலையையும் எந்த பாகுபாடு இருக்குது? ஒருமைப்பன்மை பாகுபாடு மட்டும்தான் இருக்குது. ஆண்பாலா பெண்பாலா அப்படின்ற பாகுபாடு இல்லை. சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல நான் அப்படின்றது அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போது நான்ன்றது ஒருத்தர், அப்போது ஒருமையை குறிக்குது. அப்போது இங்கே வந்து தன்மையில் முன்னிலையில் ஒருமை பன்மை பாகுபாடு தான் இருக்குது, ஆனால் பெண்ணான்றது தெரியாது. அதுதான் நமக்கு இங்கே சான்றாக கொடுத்துருக்காங்க. நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. பேசுகிறபவர் நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவர் ஒருத்தர், ஆனால் அவர் ஆனா பெண்ணா அப்படின்றத நம்மால் என்ன பண்ண முடியாது? கூற முடியாது. முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகுபாட்டை அறிய முடியாது. நீவீர் இருக்கிறீரா அப்படின்னு கேட்குறோம். நீவீர் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடியவரை சொல்கிறோம், முன்னாடி இருக்கிறவரை சொல்கிறோம். அப்போ நீவீர் அப்படின்றது அது ஆனா பெண்ணா அப்படின்றது அறிய முடியாது. அப்போது தமிழில் தன்மையிலும் முன்னிலையிலும் ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டு, ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. அப்போ இதில் வந்து ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லாதது எது அப்படின்னு சொன்னால் தன்மையிலும் முன்னிலையிலும் அப்படின்றத சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என இரு வகை உண்டு. இப்போ வந்து பேசுபவர் தன்னை, அதாவது பேசுபவர்னால் இப்போ நான் பேசுகிறேன், முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை. இப்போது தன்னையும் முன்னிலையில் இருப்பவரையும் சேர்த்து கொண்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் அது உளப்பாட்டு தன்மை பன்மை. அப்போது நாம் முயற்சி செய்வோம், இது வந்து உளப்பாட்டு தன்மை. இப்போ நாம், நான் அப்படின்றது தன்மையில் குறிக்கும், நாம் அப்படின்றது முன்னிலையில் இருப்பவரையும் சேர்த்து குறிக்கிறது. அப்போ இதுக்கு பேர் உளப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்து
இத்தொடரில் நாம் என்னும் தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. அடுத்து பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து பேசுபவர், நான் பேசுகிறேன் அப்படின்னா முன்னிலையில் இருப்பவரை தவிர்த்து தன்மை பண்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை. தன்னையே வந்து பண்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் செய்வோம் அப்படின்னும் போது முன்னாடி இருப்பவரை நாம் சேர்க்கலை. இப்போ நாங்கள் அப்படின்றது என்னுடைய பின்னாடி இருப்பவங்கள சேர்க்கறதுனால இது உளப்படுத்தா தன்மை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அடுத்தது தமிழ் மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மைத்தாமே புதுப்பித்து கொள்கின்றன. அப்போது நாம் தமிழ்மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்க்கிறோம், புதியனவற்றை சேர்க்கிறோம். இதுக்காக நாம் எந்த ஒரு தயக்கமும் ஏற்படுத்துறது கிடையாது. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மைத்தாமே அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு மொழி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியானது நாளுக்கு நாள் தன்னை புதுப்பித்து கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த மொழியானது வளர்ச்சி அடைய முடியும்